श्रीमान् वेङ्कटनाथार्यः कविताच्युतकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहृदि यस्य वाग्भृतिपर्यन्ता यतिराजसरस्वती तस्मै वेदान्तगुरवे भूयो भूयो नमो नमः विशुद्धविज्ञानघनस्वरूपं विज्ञानविस्राणनबद्धदीक्षं तया निधिं देहभ्रतां शरण्यम् देवं हयग्रीवमहं प्रपद्ये स्वामी தேசிகனுடைய அந்த சந்தேகத்துல பிரதம ஸ்லோகத்துல இதுவரைக்கும் நாம் 50 ஸ்லோகங்களுடைய அர்த்தத்தை பார்த்தோம் இன்றைய தினம் 51வது ஸ்லோகத்தின் அர்த்தத்தை பார்க்க போறோம் ரொம்ப அற்புதமான ஸ்லோகம் मुक्ताः जानैर्जनितपुलिदाम् शुक्तितन्ताः न मुक्तैः तारापूर्णाम् दिवमिव ततः ताम्रपर्णीम् भजेथाः प्रत्यासत्यानेतविशदम् पीतसिन्धोर्महर्षेः पाणीयन्ते परिणमयिता तत्र मुक्ताः हमयत्वम् இதுவரைக்கும் பாண்டிய தேசத்துல இருக்கக்கூடிய சிறப்பு பத்தி சொல்லிட்டு வந்த சோழ தேசத்திலிருந்து பாண்டிய தேசம் கடக்கிற இடங்கள்ல இந்த நடுவில் இருக்கிற காட்டில் மாத்திரம் திருடர்கள் பயம் இருக்கிறபடினால நீ கத்திக்காத போகணும் என்று சொன்னார் அதுக்கப்புறமா பாண்டிய தேசம் வந்தவுடனே ஹம்சத்வனி அதை வெளிப்படுத்தணும் என்பதாக சொல்ற ராகத்தில் கூட ஹம்சத்வனின்னு ஒரு ராகம் அது நாட்டை ஹம்சத்வனி இந்த ராகங்கள்லாம் பார்த்தோம்னா கச்சேரி ஆரம்பிக்கச்சு இந்த ராகத்துல ஆரம்பித்தாலாம் அந்த கச்சேரி களைக்கட்டும் ரொம்ப கம்பீரமா இருக்கும் இந்த ஹம்சத்வனி எல்லாரும் கேட்கிற மாதிரி நீ சப்திக்கணும் இந்த பிராந்தத்துல ஹம்சம் குறவா இருக்கிற அப்படின்னால இங்க இருக்கிற பெண்கள்லாம் வாசல்ல வந்து அந்த ஹம்சத்வனியை கேட்டு அப்படி தலையை நிமிந்து பார்ப்பான் அப்படி பார்க்கச்சேயே அவளுடைய கேச பாசம் தலைமுடியை முடிச்சு போட்டு இருக்காள் அதெல்லாம் நழுவி அதுல இருக்கிற ஆபரணங்கள்லாம் கிழவிழும் உன்னை எல்லாரும் சந்தோஷமா வரவேற்பா என்று முதல்ல சொன்னார் அடுத்தது சொன்னார் இந்த ஐகிக்கம் ஆமுஷ்மிக்கம் ரெண்டு பலனும் முக்கியமானது நாம ஒரு ஊருக்கு போறோம்னாக்க அந்த ஊர்ல நமக்கு வரவேற்பு இருந்தாக்காதான் நாம அந்த ஊருக்கு போறதுக்கே தோணும் நமக்கு அந்த ஊர்ல வரவேற்புன்னா அங்க இருக்கிறவா நம்மள கொண்டாடுற மாதிரி இருக்கணும் நம்மளுடைய பாப விசேஷத்தினால சிலருக்கு நம்மளை பிடிக்காத போயிடுத்தோம்னாக்க அவ மத்திய அவ நடுவுல வாசம் பண்றதே நாம் என்னமோ முள்ளு நடுவில் இருக்க மாதிரி இருந்துருக்கோம் நமக்கு சில சமயங்கள்ல இப்ப இந்த பிராந்தத்தை கடந்து போகணும்னு சொல்லச்சு அங்க எல்லாரும் ஹம்சத்தை வரவேற்க போற அவ நடுவுல போனேனா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இது ஐஹிக்கம் இம்மை மறுமைன்னு சொல்லி சொல்றது ஆமுஷ்மிக்கமான ஒரு பலமும் இருந்துருக்கு ஆமுஷ்மிக்கமான பலம் என்ன அந்த ஊர்ல திருமாலிரம் சோலை மலைன்னு ஒரு மலை இருந்துருக்கு அந்த மலையில எம்பெருமான் எழுந்தருள் இருக்க நித்யா வாசம் ரிஷபம் ஜலம் சுந்தராட்சஸ விஷ்ணுன்னு அந்த சுந்தரராஜ பெருமாள் சுந்தரபாபு பெருமாள் எழுந்தருள் இருக்க அங்க பார்த்தோம்னா அவரை போய் நித்திய சேவிக்கணும் அந்த எம்பெருமான சேவிக்கிறதுக்கு ஒரு பாக்கியம் பண்ணிருக்கணும் அப்படி பாக்கியம் பண்ணினவாதான் அந்த எம்பெருமான சேவிக்க முடியும்
அந்த எம்பிரமான சேவிக்கிறதோட மாத்திரம் இல்ல, அங்க ஒரு பரிசுத்தமான ஒரு நீர்வீழ்ச்சி ஆறு இருக்கு, சிலம்பாறுன்னு சொல்றது, நோப்புற கங்கைன்னு பேரு. அங்க வரைச்சு வாசோ திவ்யம் பசுபதி ஜட்டா ஸ்பர்சசூன்யம் விபாதி. அந்த நோப்புற கங்கை அந்த இருக்கிற பிராந்தம் எல்லாவற்றுக்கும் பிரகாசத்தை ஏற்படுத்திருக்கு. சிவபெருமானுடைய ஜட்டாஸ்பர்சூன்யம் தலைமுடியினுடைய சம்பந்தம் இல்லாத பெருமாள் திருவடியிலேருந்து சாட்சாத்தா வந்த கங்கை, அதுதான் நூப்புற கங்கைன்னு சொல்றது. அந்த கங்கையினால அந்த பிராந்தத்துக்கே விசேஷம்னு சொல்லி சொல்றார். இது ரெண்டும் முடிஞ்ச பிற்பாடு மூணாவதா சொன்னார், பாண்டிய தேசத்துல பாண்டிய தேசத்து அரசர்கள்லாம் ரொம்ப தன்மானம் மிக்கவர்கள், அவள்லாம் ரொம்ப ரொம்ப பிரஜா பரிபாலன நூற்றுல ஈடுபாடோடு இருக்கிறவா. அந்த அரசர்கள்ல ஒரு அரசன் புஷ்கலாவத்தம்னு சொல்லக்கூடிய மேகங்களையே காராகிரகத்தில் சிறையில் அடைத்தவர்கள், அவ்வளவு பராக்கிரமசாலிகள். அவளுண்ட பயந்துண்டு பாண்டிய தேசத்தை அரசர்களிடத்துல பயந்துண்டு, அதிவிருஷ்டியோ அனாவிருஷ்டியோ இல்லாமல், பெரும் வெள்ளமோ அல்லது பஞ்சமோ இல்லாமல், தேவையான சமயத்தில் மழை பெஞ்சி அந்த பாண்டிய தேசம் முழுக்க செழிப்போடு இருந்துருக்கிறத அந்த கண்ணுக்கு ரொம்ப ரமணீயமாக இருந்துட்டுருக்கோம், அதை பார்த்துட்டே போகணும் என்ன சொன்னார். அந்த கண்ணுக்கு ரமணீயமாக இருக்கிறது இந்த செழிப்பு, அதோட மனசுக்கும் ரமணீயமாக இருக்கணும். பாண்டிய தேசத்தில் பல மகான்கள் அவதரித்து பரதத்துவ ஸ்தாபனம் பண்ணினவர்களாக எழுந்தருளி இருந்தனர். கிராமம் நகரம் என்று வேறுபாடு இல்லாமல் எல்லா இடத்துலையும் மகான்கள் எழுந்தருளி இருந்ததுனால அந்த பாண்டிய தேசத்துக்கு ஒரு பெரிய சிறப்பு என்று இந்த மூணு ஸ்லோகங்கள்னால பாண்டிய தேசத்தினுடைய சிறப்பை சொன்னேன். இதுக்கப்புறமா அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய மற்றொரு சிறப்பு, வைகை மாத்திரமில்லை தாமிரபரணி நதி போகிற இடம், அந்த தாமிரபரணி நதியும் அதனுடைய ஒரு ஸ்வச்சத்தை அதனுடைய விசேஷத்தையும் பற்றி இந்த 51வது ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகன் அருளி செய்கிற அம்சத்துக்கு ராம தாமிரபரணியினுடைய பெருமையை சொல்வதாக. முக்தாஜலைர்ஜனிதபுலிதாம் சுக்தி சந்தானமுக்தைஹி தாராபூர்ணம் திவமிவ ததஹ தாமிரபர்ணீ பஜேதாஹ பிரத்யாசத்யாநியத விசதம் பீதசிந்தோர்மஹர்ஷேஹ பாணீயந்தே பரிணமயிதாம் தத்ர முக்தாஹமயத்வம். இப்போ அந்த தாமிரபரணியை பார்த்துட்டு அந்த தாமிரபரணியில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தத்தை நீ பருக வேணும் என்று சொல்கிற இந்த ஸ்லோகத்தினால. ஒவ்வொரு நதிக்கு ஒவ்வொரு விசேஷம், கங்கா ஸ்நானம் துங்கா பானம் என்று சொல்லுவார்கள். கங்கா ஸ்நானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம், அதே மாதிரி துங்கா பானம், துங்கையில் ஸ்நானம் ரொம்ப விசேஷம்தான், அதை காட்டில் இன்னும் இந்த துங்கா தீர்த்தம் பானம் பண்ணுறதற்கு அது ரொம்ப ரொம்ப விசேஷமாக சொல்லுவார். அந்த மாதிரி இங்கே தாமிரபரணி நதியினுடைய தீர்த்தத்தை பருகுவது ரொம்ப விசேஷமாக, ஆகையால நீ தாமிரபரணி தீர்த்தத்தில் நீயும் பருகணும், அந்த தீர்த்தத்தை நீயும் பருகிட்டு போகணும்னு சொல்லி இங்கே
சொல்ல போறேன். இங்க தாமிரபரணிக்கு ஒரு விசேஷம், சுக்தி சந்தான முக்தி. ஒண்ணு இல்ல, ரொம்ப சாதாரண விஷயம்தான். மழை காலம்லாம் ஓஞ்சிருத்து, மழை காலம்னா ஹம்சத்துக்கு அவ்வளவா பிடிக்காது, அது சஞ்சாரம்லாம் பண்ண முடியாத ஒரு காலமா போயிட்டு இருந்ததுனால மழை காலத்தை விரும்பாது. மழை காலம் முடிஞ்ச பிற்பாடு தாமிரபரணியில பெருவெள்ளம்லாம் இல்லை, சாதாரணமா ஜலம் போயிட்டு இருக்கு. எல்லா சமயத்திலையும் தாமிரபரணியில ஜலம் போகும், தாமிரபரணி ஜலம் சுத்தமா இருக்கும். அது வத்தமா அந்த பானம் பண்றதுக்கு தீர்த்தத்தை அருந்துவதற்கு பார்த்த உடனே பரம பௌக்கியமா இருந்துட்டு இருக்கும். அந்த ஆழ்வார் திருநகரி பக்கம்லாம் தாமிரபரணி தீரத்துல இருக்கிறபடினால ரொம்ப நல்லா இருந்துட்டு இருக்கும். அதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, அந்த பிராந்தத்துல இருக்கக்கூடிய பழங்கள்லாம் அவ்வளவு மதுரமா இருந்து, அதுதான் சுவாரஸ்யம். காவேரி கரையில விளையக்கூடிய கரமுதுகள் அதெல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நல்லா போக்கியமா இருந்துட்டு இருக்கும். அதுல ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லை. இந்த காவேரி கரையில விளைஞ்ச ஒரு வெள்ளரிக்காய் இருந்துன்னுக்கா அதனுடைய போக்கியத்தையே வேறதான். தஞ்சாவூர்லையும் கும்பகோணத்திலையும் கிடைச்சது கிடைக்கிற ஒரு வெள்ளரிக்காய்லாம் அது அதுக்கு என்னதான். இங்க பந்தல் போட்டு பயிர் வச்சா கூட, இந்த பிராந்தங்கள்ல துண்டீரமங்கலத்துல வச்சா கூட அதனுடைய ருச்சி இங்க வராது, அந்த வெள்ளரி பிஞ்சனுடைய ருச்சி வராது. அந்த மாதிரி தாமிரபரணி தீரத்துல அங்கங்க பார்த்து மனம் வாழை கமுகுன்னு நிறைய மரங்கள்லாம் இருக்கும். அந்த தாமிரபரணி தீரத்துல விளைந்த பழங்களுடைய ருச்சி ரொம்ப பிரமாதமா இருக்கும், அற்புதமா இருந்துட்டு இருக்கும். இதுல ஒரு விஷயம், இப்பெல்லாம் பல காலத்துல எல்லா காலத்திலுமே எல்லா பழங்களும் கிடைக்கின்றன, ஆனா கூட அந்தந்த காலத்துல சீசன்னு சொல்லுவா, அந்தந்த சீசன்ல விளையிற பழங்கள் காய்கறிகள் அவைகளுடைய ருச்சி ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்துட்டு இருக்கும். சீசன் இல்லாத சீசன்ல இருந்ததுன்னாக்க வஸ்துவான கிடைக்கலாமே தவிர ருச்சி அவ்வளவு தன்னா இருக்காது. ரெண்டு மூணு நாள் முன்ன ஒருத்தர் மாம்பழம் வாங்கிட்டு வந்தா, இது கிட்டத்தட்ட ஐப்பசி மாசமே வரப்போறது, இப்ப போய் மாம்பழம் கொண்டு வந்திருக்கிற மாம்பழம் எங்க கிடைச்சதோ அப்படின்னு பார்த்தோம்னா அந்த ருச்சி சித்திரவைகாசியில இருக்கிற மாம்பழத்துல என்ன இருக்குமோ அந்த மாதிரி இல்லை, சாதாரணமா இருக்கு அவ்வளவுதானே தவிர. அந்த மாதிரி இந்த தாமிரபரணி நதி தீரத்துல விளைந்த பழங்கள்லாம் ரொம்ப ரொம்ப ருச்சியா இருக்கும். அந்த காய்கள் பழங்கள் எல்லாமே ரொம்ப ருச்சியாக இருக்கும். இப்போ மழை காலமும் முடிஞ்சு போயிடுத்து, ரொம்ப வெயிலும் இல்லை, ஒரு இடைப்பட்ட காலம் இது. இந்த வெள்ளம்லாம் போன பிற்பாடு அந்த சுத்தமான ஜலத்தோட தாமிரபரணி நதி திகழ்கிறது. அந்த சொச்ச ஜலத்துல போகச்சு அங்கங்க இந்த சொச்ச ஜலமா இருக்கச்சு சம்பூர்ணோதகமாக இருக்காது, அதாவது ரெண்டு கரையும் இருகரையும் புரண்டு பிரவாகம் போகாது, கொஞ்சம் ஒவ்வொரு பக்கத்துல நடுவு நடுவுல சில திட்டுகள் இருக்கும். அந்த திட்டெல்லாம் பார்த்தோம்னா வெள்ளவெளியில இருந்துட்டு இருக்கான். அந்த வெளுப்புக்கு காரணம் என்ன, எப்படி இருக்குன்றத பார்க்கணும். முக்தாஜாலைர்ஜனிதபுடினாம் முக்தசந்தாஹ முக்தி சுக்தி சந்தான முக்தைஹி, சுக்தி சந்தான முக்தைஹி என்பதாக சொல்றார். தாமிரபர்ணியா சுக்திகாந்தாஹ சம்ருத்தா ஸ்தோயபிந்தவஹ ஷட்பிர்மாசைஹி கலீபூதாஹ ஜாயந்தே
சுத்த மௌக்திகாஹ. சிப்பி முக்தினக்கு இந்த சுக்திகா சுக்திகான்னு சொல்றது சிப்பி, அங்கங்க அந்த கிளிஞ்சல் இருக்குமே அததான் சொல்றது. இந்த கிளிஞ்சல் முதல்ல ரெண்டு பக்கமும் மூடிட்டு தான் இருந்துருக்கும். அது மூடிட்டு இருக்கிறது தான், அது என்னாகும், அது ஒரு ஜந்து விசேஷம் இருக்கு. அது கால விசேஷத்துல என்னாகும்னாக்க, அது அந்த கிளிஞ்சல் ரெண்டா பிரிஞ்சு போயிடும், உடஞ்சு போயிடும், வெளியில வந்துடும், அந்த ஜந்து அதுல இருந்து வெளில போயிடும். அது இதான் சிப்பின்னு சொல்லி சொல்றது. இந்த சிப்பி சுக்திகைகளாக நிறைய இருக்கான். இங்க அந்த கிளிஞ்சலுக்குள்ள தாமிரபர்ணி நதியினுடைய ஜல சிவலை அந்த பிந்து, இப்ப இது ரெண்டு மூடின் இருக்கும் இல்லையா, அந்த மூடின் இருக்கிறது உள்ளுக்குள்ள அந்த ஜல பிந்து கணக்கு போயிடுத்துனாக்க, அந்த ஜல பிந்துவே ஆறு மாசத்துல மிக உயர்ந்த ரத்னமாக ஆயிடுமா. இத ரத்னசாஸ்திரத்துல சொல்லிருக்கு, தாமிரபர்ணியாக சுக்திகாந்தக சம்ருத்தாக தோய பிந்தவா. தோயம்னா நேர், அந்த நேர்னுடைய பிந்துக்கள், சில சில திவலகள் அந்த சுக்தி உள்ள இருந்துருத்தோம்னாக்க, ஷட்பிர் மாசைஹி கனிபூதாக ஜாயந்தே. ஆறு மாசங்கள்ல அது கெட்டியா ஆயிடுமா, இந்த திவலையெல்லாம் இருக்கு, அது கெட்டியா போய் முத்தா போயிடுமா. அது சுத்த மௌக்திகாக ஜாயந்தே, சுத்த மௌக்திகாக. சமுத்திரத்துல கிடைக்கிற முத்துக்களை காட்டிலும் இந்த முத்துக்கள், தாமிரபரணி நதியினுடைய கரையில கிடைக்கக்கூடிய முத்துக்கள் இருக்க, இது ரொம்ப ரொம்ப விசேஷமானதான். இந்த முத்துக்களுக்கெல்லாம் அதுல ஒரு நீரோட்டம் மாதிரி இருக்கணும். அதுல அந்த முத்துக்கள் எது நல்ல முத்து இல்ல கட்ட, அதாவது முத்துக்கள்ல விசேஷம் எப்படின்னு பாக்குறதுன்றது, அதுக்கு ஒரு ரத்னஸ்போட்டம்னு பேரு. ரத்னத்தை பத்தி எப்படி, இந்த ரத்னம் சிறந்த ரத்னமா இல்ல சாதாரணதா இல்ல இந்த ரத்னம் வச்சுக்கலாமா கூடாதா அப்படின்றதுக்கு எல்லாமே ஒரு சாஸ்திரம் இருக்கு, தனியா ரத்னஸ்போட்டம்னு ஒரு சாஸ்திரம். அந்த சாஸ்திர பிரகாரத்துக்கு பார்த்தோம்னா, சமுத்திரத்துல கிடைக்கிற முத்துக்கள் எல்லாம் காட்டிலும் தாமிரபரணி நதி தீரத்துல கிடைக்கக்கூடிய முத்துக்கள்லாம் ரொம்ப ரொம்ப உயர்ந்த ஜாதி முத்துக்களாம். அது உள்ளுக்குள்ள இருக்கிற ஓட்டம் அந்த மாதிரி இருக்குமா, அப்பேற்பட்டதுன்னு சொல்லி சொல்ற. வைரத்துல சொல்லுவா அந்த மாதிரி முத்துலையும் உண்டாம். அதுல இந்த இடத்துல பார்த்தோம்னா வெள்ளவெளியில் இருந்துருக்கு, அந்த திட்டு திட்டா வெள்ளவெளியில் இருக்கு. அது எல்லாமே முத்து சிப்பியினாலையும் சுக்தி சந்தான முக்தைகின், அந்த ஒவ்வொரு சுக்தியிலேருந்தும் விடுபட்டதாக இருக்கு. அது உள்ளுக்குள்ள போன அந்த தாமிரபரணி ஜலம் கொஞ்ச நாள் கழிச்சு கெட்டியா போயிட்டு அந்த முத்தாக வெள்ள வருது. எங்க பார்த்தாலும் பார்த்தோம்னா ஒவ்வொரு சுக்தியிலேருந்தையும் நிறைய முத்துக்கள் வெளியில வந்திருக்கின்றன. அந்த மாதிரி எத்தனையோ சிப்பிகள், அத்தனை சிப்பிகள்லேருந்தும் வந்த முத்துக்கள், முத்துக்களுடைய குவியலாட்டம் இருக்காம ஒரு மணல் திட்டா இல்லை அந்த இடம், அது முத்துக்களுடைய குவியலாக, சிப்பியினுடைய குவியலாக இருந்திருக்காம். முக்தா ஜாலைஹி ஜனித புலினாம், முக்தா ஜாலைஹி ஜனித புலினாம். முக்தா ஜாலம்ன்றது இதான் சொல்லி சொல்ற, முத்துக்களுடைய ஒரு குவியலினால ஒரு மணல் தெட்டு போல ஒரு தோற்றம் வந்திருக்கு, வெள்ளவெளின்னு இருந்துருக்கான். அந்த இடத்துல பார்த்தோம்னா அங்கங்க அப்படி அப்படியே அப்படி அப்படியே வெள்ளவெளியில் இருந்துருக்கு. தாமிரபரணி நதி போறது இதை பார்த்தோம்னா எப்படி இருக்குன்னாக்க, தாரா பூர்ணம் திவமிவ ததா தாமிரபரணி பஜே தாஹா. ஆகாசத்துல நட்சத்திரங்கள் அங்கங்க கும்பல் கும்பலா கும்பல் கும்பலா நட்சத்திரங்கள்லாம் இருக்கும். அந்த மாதிரி நட்சத்திர கும்பலோட சேர்ந்த ஆகாசம் மாதிரி இந்த தாமிரபரணி நதி தோற்றம் அளிக்கும், அந்த இடத்துக்கு நீ போகணும் என்று ராமர்
அம்சத்துக்கு சொல்ற தாமிரபர்ணீம் பஜே தாஹ. இப்படி தாமிரபர்ணிக்கு போனாக்க அதுல என்ன விசேஷம் அப்படின்னா பிரத்யா சத்யா நேத விசதம் பீத சிந்தோர் மகர்ஷே பானீயந்தே பரிணமயிதா சக்கரமுக்தாமயத்வம். தமிழ்நாட்டுக்கே ஒரு சிறப்பு, அகஸ்திய பாஷைன்னு சொல்லக்கூடிய தமிழ் மொழி பேச்சு மொழியாக இருந்து அந்த தமிழ் பிரபந்தங்களால பெருமாளை ஸ்தோத்திரம் பண்ணும்படியான பாக்கியம் பெற்றமை, இது இந்த பிராந்தத்துக்கே ஒரு ஏற்றம். அதுலயும் அந்த தாமிரபரணி நதி தீரத்துல இருக்கச்சு, அந்த இடத்துல பல மகான்கள் அவதாரம் பண்ணினதுனால, முக்கியமா நம்மாழ்வாருடைய அவதாரத்தினால ஏற்றம் பெற்ற பிராந்தம் அந்த இடம். இப்ப என்ன சொல்றாருன்னா, பீதசிந்தோர் மகர்ஷேகே நேத விசதம் என்பதாக சொல்ற அகஸ்திய முனிவருக்கு ஒரு சிறப்பு. அகஸ்திய முனிவர் என்ன அவர் சொன்னச்சு, அகஸ்தியருக்கு ரெண்டு மூணு விஷயத்துல அவருக்கு விசேஷம். விந்தியாடவி விந்திய மலையை தாண்டி அண்ணண்ட போகணும், விந்திய மலை மேல மேல வளர்ந்துட்டே இருந்துருக்கு. விந்திய விருத்தி க்ஷயகர மேகத்தோய விஷாபக ரத்னவல்லப தேவேச லங்காவாசின் நமோஸ்துதே. இது அகஸ்தியார்க்கியம் விஷ்ணு ரகசியம்னு ஒரு கிரந்தம். அந்த கிரந்தத்துல அகஸ்தியருடைய பெருமையை பத்தி சொல்லச்சு, அகஸ்தியருக்கு ஒரு அர்க்கியம் சமர்ப்பிக்கணும்னு சொல்லிட்டு அகஸ்தியரை பத்தி சொல்ற. விந்திய விருத்தி க்ஷயகர, விந்திய மலை மேல மேல விழுந்துட்டே போயிட்டு இருக்கு. ஒரு காலத்துல மலைகள்லாம் வளர்றதோட மாத்திரம் இல்லாமல் ஒரு தேசத்திலேருந்து இன்னொரு தேசத்துக்கும் அப்படியே பறந்தும் போயிருந்தான், மலைகளுக்கும் ரெக்க இருந்துதான். இந்த தேசத்திலேருந்து அந்த தேசத்துக்கு மலைகள் பறந்து போச்சு போனாக்க, இந்த பிராந்தத்துல இன்னொரு இடத்துல போன உடனே அப்படியே போய் மலை தொப்புன்னு இருந்தது. அங்க இருக்கிற ஜந்துக்கள் மொத்த பேருக்கும் ஒரு அழிவு ஏற்படுத்து. இந்த மாதிரி பல சமயங்கள்ல பல அழிவு ஏற்படுத்துறதுனால இந்திரன் மலைகளுடைய ரெக்கையெல்லாம் தன்னுடைய வஜ்ராயுதத்தால வெட்டிட்டான் என்பதாக இதிகாசம். அந்த மாதிரி விந்திய மலை சில சமயத்துல மேல மேல வளர்ந்துட்டே போயிட்டே இருந்தான், இதனால பல சிரமங்கள் ஏற்பட்டது. அப்ப விந்திய மலையை பார்த்து அகஸ்தியர் போற விந்திய க்ஷயகரம்னு சொல்லி சொல்ற. விந்தியமலைக்கு வடதிக்குல இருக்க, அங்கேருந்து அகஸ்தியர் இடத்துல எல்லாரும் பிரார்த்திக்கிறார் விந்தியமலையினுடைய வளர்ச்சி பல விதத்துல சிரமத்தை ஏற்படுத்துறது, ஆகையால அதை எப்படியான அந்த வளர்ச்சியை நேர்தான் குறைக்கணும்னு சொல்லி சொல்ற. அகஸ்தியர் போறார், அகஸ்தியர் போன விந்திய பர்வத்துக்கு ராஜாவாக இருந்ததுக்கு அவர் வணங்குறார். சேவிச்ச உடனே அகஸ்தியர் சொல்ற, நான் தெற்கு பக்கம் போறேன், நான் திரும்பி வர வரைக்கும் இதுக்கு மேல நீ வளரக்கூடாது, இப்படியே இருக்கணும்னு சொல்லிட்டு போறேன். அப்போ விந்தியமனுடைய விருத்தி க்ஷயகரகா, விந்தியமலையினுடைய வளர்ச்சிய அவர் போக்கடிச்சவர். ஒண்ணு மேகத்தோய விஷாபகா, சில சமயங்கள்ல மேகம் என்ன பண்ணித்தான் விஷத்தையும் சேர்த்து பொழிஞ்சுதான் ஒரு கால விசேஷத்துல. அப்போ அகஸ்தியர் என்ன பண்ணாருன்னா, அந்த மேகத்துல வருஷிக்கிற மழையாக வருஷிக்கிற ஜலத்துல விஷம் இல்லாத தன்மைய ஏற்படுத்தினாராம். ரத்னவல்லப தேவேச லங்காவாசின் நமோஸ்துசேன்னு, ரத்னவல்லப தேவேசன்றது
அந்த தாமிரபரணி பாண்டிய தேசம் அந்த பாண்டியத்துக்கெல்லாம் அங்க ரத்னங்கள்லாம் குவிஞ்சி இருக்கிற ஒரு தேசம் அந்த தேசத்துக்கு ஈஸ்வரனாக இருந்த பேர்னாக்க அந்த பாண்டிய நாட்டு அரசர்களாலே போற்றப்பட்டவராக இருந்தவர் அகஸ்திய முனிவர் அப்போ அந்த அகஸ்தியருக்கு அவ்வளவு விசேஷம் மற்றொரு சமயத்துல சமுத்திரராஜனுடைய அகங்காரத்தை போக்கடிச்சவர் தான் ஒரு ஆசமனம் பண்ணி அந்த சமுத்திர ஜலம் முழுக்க அவரே குடிச்சுட்டு சமுத்திரத்தை வத்தடிச்சுட்டேன் அதுக்கப்புறமா அவரே சிறுநீராக பெருக்கின நீர் தான் சமுத்திர ஜலமாக ஆறுது இப்படி எல்லாம் புராணங்கள்ல சொல்லிருக்கு அதே மாதிரிதான் ஜன்ம மகர்ஷி கங்கை தாண்டி போற பெரிய ஒரு ஆர்ப்பாட்டத்தோட கங்கை வர இப்போ கங்கையை தன் காதுள்ள விட்டுட்டு இது எங்கேருந்து வெளில வருது அப்படின்னு பார்த்தா சுத்தி சுத்தி அல்லாடுறா வர முடியல இந்த காதல நுழைஞ்சு இன்னொரு காதால அவர் வெளியில விட்டேறவர் அதனால ஜான்ஹவின்னு பேரு கங்கைக்கு ஜன்ம மகர்ஷியினுடைய காதுல இருந்து வெளியில வந்ததுனால ஜான்ஹவின்னு கங்கைக்கு பேரு இப்படி பீத்தசிந்தோர் மகர்ஷேகே பிரத்யா சத்யா நியத விசதம் இந்த கடலையே குடிச்சவராக இருந்திருக்கிற மகர்ஷி அகஸ்திய முனிவருடைய பிரத்யாசத்தை நெருக்கம் அகஸ்திய முனிவர் அங்கதான் பக்கத்துல வாசம் பண்ணிட்டு அங்க மலைய மலைகள் அந்த மலையில அகஸ்தியர் எப்பவும் நித்தியவாசம் பண்ணிட்டு இருக்கேருன்னு சொல்லி சொல்றது அவரோட ஒரு நெருக்கத்தினால நியத விஷதம் எப்பவும் தெளிவாக இருந்திருக்கிறது அந்த பானியம் தாமிரபரணி தீர்த்தம் என்று சொல்ற அகஸ்தியோதயம் ஆயிடுச்சோன்னாக்க அப்போ தீர்த்தங்கள்லாம் தெளிவு ஏற்படும் என்று சொல்ற ஆகாசத்துல சப்தரிஷி மண்டலம்னு ஒரு மண்டலம் இருக்கு அம்மி மிதித்து அருந்ததி பார்க்கறதுன்னு சொல்லுவா கல்யாணத்துல இதுக்கெல்லாம் மந்திரம் இருக்கு அம்மி மிதிக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருந்துட்டு இருக்கு ஏகமிஷே விஷ்ணு ஸ்வான்வே தோத்வே ஓத்வே விஷ்ணு ஸ்வான்வே தூ இப்படி எல்லாம் சொல்லி இவ காலை பிடிச்சுட்டு அதாவது மணப்பெண்ணனுடைய காலை பிடிச்சுட்டு புருஷன் 7 அடி எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறமா அந்த அம்மி மேல இந்த காலை எடுத்து வைக்கணும் அதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு அஸ்மே பக்தர்க்கு தேரோ பவ அஸ்மே அஸ்மே பக்தர்க்கு தேரா பவ என்னெல்லாம் சொல்லி சொல்றது இந்த கல்லு மாதிரி தீர்காயுத்தோடையும் தீர்க்க சமங்களியாகவும் இருக்கணும்னு சொல்றது இப்படி அம்மி மிதிக்கிறது அருந்ததி பார்க்கறதுன்னு சொல்றது சப்தரிஷி மண்டலம் நீங்க பார்த்துருப்பீங்க ஆகாசத்துல சத்தரிஷி மண்டலம் 4 ஒரு ஸ்கொயர் இல்ல அதாவது ஒரு ரெக்டாங்கிளாட்டம் கொஞ்சம் கோணலா இருக்கும் அதுக்கு கீழே ஒரு 3 இருக்கும் 3 நட்சத்திரம் இருக்கும் 4, 3, 7 நட்சத்திரம் இருக்கும் கீழே இருந்து 2வது நட்சத்திரம் அந்த வால் மாதிரி தொங்குற அந்த 3 நட்சத்திரங்கள்ல கீழே இருந்து 2வது நட்சத்திரம் வசிஷ்ட அந்த 2வது நட்சத்திரத்துக்கு பக்கத்துல குட்டியா ஒரு நட்சத்திரம் இருக்கும் அருந்ததி அந்த வசிஷ்டரும் அருந்ததியும் எப்பவும் பெரியாதவர்கள் அந்த நட்சத்திரத்துல அது அந்த அருந்ததி பார்த்தோம்னாக்க கண்ணுல தோஷம் இல்லைன்னு அர்த்தம் அந்த அருந்ததி நமக்கு கண்ணுல தெரிஞ்சாள்னாக்க அதாவது வசிஷ்டர் அந்த பெரிய நட்சத்திரம் கொஞ்சம் நல்ல பிரகாசத்தோட இருக்கிற நட்சத்திரம் அதுக்கு பக்கத்துல இன்னொரு நட்சத்திரம் இருக்கு அது அருந்ததி நட்சத்திரம் இதை பாக்குறது ஐப்பசி மாசத்துல கல்யாணம் பண்றோம் கார்த்திகை மாசத்துல சில ஒவ்வொரு பல பல மாசங்கள்லாம் நாம கல்யாணம் பண்ணிட்டு இருக்கோம் ஆவணி மாசத்துல கல்யாணம் பண்றோம் எல்லா மாசத்துலயும் இந்த சப்தரிஷி மண்டலம்ன்றது தெரியாது சில சில காலங்கள்ல தான் அந்த சப்தரிஷி மண்டலம் தெரியும் ஊதேதி யாம் யாம் ஹரி சங்கிரமாது ரவேகே ஏகாந்திகே விம்சதி மே ஹகத்யா
सप्तमे अस्तम वृषसंक्रमाच प्रयाति गर्गादिभिः अभ्यभाणि சில சில மாசங்கள்ல தான் இருக்கும். இதுல வரைச்சு உத்தராயணத்துல இருந்துட்டு இருக்கும். அதாவது தெளிவாக இருக்கக்கூடிய ரிஷப மாசத்துல ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, வைகாசி மாசத்துல கொஞ்ச நாள் கழிச்சு சப்தரிஷி மண்டலம் எல்லாம் அவ்வளவா தெரியாதுன்னு இதெல்லாம் ஜோதிஷ சாஸ்திரத்துல விஸ்தாரமா சொல்லியிருக்கு. அகஸ்தியருடைய அந்த அகஸ்திய நட்சத்திரத்தினுடைய உதயம் வந்துட்டுனாக்க அப்ப தீர்த்தங்கள்லாம் தெளிவா ஆயிடும் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பீட்டசிந்தோகோ பிரத்யாசத்தியா நியத விசதம், இது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டோம்னாக்க, பீட்டசிந்தோகோ பிரத்யாசத்தியான்னு சொல்லச்சு, சமுத்திர ஜலத்தையே குடிச்சவர் அவர் அகஸ்திய மகர்ஷி. இங்கு அருகாமையிலேயே இருந்துருக்கார், கிட்டையே இருந்துருக்கவர். அதனால இந்த தாமிரபரணி நதியினுடைய தீர்த்தம் ரொம்ப ரொம்ப பரிசுத்தமாக தெளிவாக நன்னா இருக்குமோ. இது ரெண்டு விசேஷம். இதனால பிரத்யாசத்யாநேத விசதம் பீதசிந்தோஹோ மகர்ஷே பாணீயந்தே பரிணமயிதா தத்ர முக்தாமயத்வம். முக்தாமயத்வம் பரிணமயிதா, அங்க இருக்கிற அந்த தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம் இருக்க, அதை நீ குடிக்கணும். அதை குடிச்சேனாக்க ஹம்சத்துக்கு முக்தாமயத்துவம் முத்துமயமாக ஆயிடுமா? ஹம்சம் ஹம்சம்லாம் முத்தே கூட முத்தை கூட சாப்பிடுமா? ஹம்சம் அது ஒண்ணு. உனக்கு முக்தாமயத்துவம் முத்துமயமாக இருக்கும் தன்மை, ஹம்சம் வெள்ளவெளியில்னு இருக்கு, முத்துக்களும் வெளிவெளியில்னு இருக்கும். இந்த முத்துக்கள் வெளிவெளியில் இருக்கிற அப்படின்னால அந்த முத்துக்களை நீ சாப்பிட்டேன்னாக்க வரும். அதாவது என்னன்னா, நாம சாப்பிடுற வஸ்து எப்படி இருந்துருக்கோ ததனுகுணமாக தான் நம்மளுடைய ஞானம், நம்மளுடைய தேகம் சரீரம் எல்லாமே வளரும்னு சொல்றது. சாத்விகமான ஆகாரத்தை நாம கணக்கு சாப்பிட்டோம்னாக்க சத்வகுணோன்மையிலன்றது சத்வகுணங்களுக்கு வெளிப்பாடு அதிகமாக இருந்துருக்கோம். ராஜச தாமச ஆகாரங்களை நாம உட்கொள்பவர்களாக இருந்தோம்னாக்க அந்த ராஜச குணமும் தாமச குணமும் தான் மேலோங்கி இருக்கும். ஆகார சுத்தம் சத்வ சுத்திஹி என்பதாக சொல்ற, ஆகார சுத்தி இருந்தாதான் அந்த சத்துவ சுத்தின்றது ஏற்படும், சத்துவகுணம் மேலோங்கி இருக்கிறதுன்றது ஏற்படும். சரி, இருந்தவன் சத்துவகுணம் மேலோங்கி இல்லாத குணம் போட்டுமே அப்படின்னாக்க, அப்போ அந்த த்ருவா ஸ்மிருதி, அந்த நல்ல எண்ணங்கள் வந்து சத்துவகுணம் மேலோங்கி இருந்தாதான் அது நிலைத்த எண்ணங்கள்லாம் வரும், நல்ல எண்ணங்கள் இருக்கும், அது இல்லாத போயிடும். இப்படி எல்லாம் போனா கடைசியில தியானம் பண்றதுக்கு ஏற்ற ஒரு நிலையே வராது. ஆகையால ஆகார சுத்தின்றது முதல் கிரைட்டீரியா இந்த தியானம் பண்றதுக்கு. இப்ப உனக்கும் வரைச்சே ஒரு சத்துவசுத்தி ஏற்படணும். சத்துவன்றது வெண்மை, அந்த வெள்ளம் உனக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னாக்க, இந்த முத்துக்களை நீ பருகினியானாக்க, இந்த முத்துக்களை பருகிறதுன்னா முத்துக்கள் உண்டு பண்ணுவதற்கு உண்டாவதற்கு காரணமாக இருந்திருக்கிற தாமிரபரணி நதி ஜலத்தை பருகிறது. இதை பருகினேனாக்க உனக்கு முக்தாமயத்துவம் முத்துமயமாக ஆறுதுன்றது ஏற்படும். இது ஒரு அர்த்தம். இங்க ஒரு சப்தம் சொல்லிருக்க, பாணீயந்தே பரிணமயிதா தத்ர முக்தாமயத்வம். பாணீயம் என்கிற ஒரு சப்தம் பிரயோகம் பண்ணிருக்க. பாணீயம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தமிழ்ல குடிநீர் என்று அர்த்தம்.
தீர்த்தம்னு சொல்லிருக்கலாம், ஜலம்னு சொல்லிருக்கலாம், அந்த ஜலத்தை பருகுன்னு சொல்லிருக்கலாம், அந்த தீர்த்தத்தை பருகுன்னு சொல்லிருக்கலாம். இதெல்லாம் சொல்லல. அவர் சொல்லச்சு பனி அன்றே அந்த பருகு நீராக இருக்கிறபடினால அதை பருகணும்னு சொல்லி சொன்னார். இதை பருகாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிச்சு. ஜலம் தீர்த்தம் இந்த சப்தங்களுக்கு பிரயோகத்துல பார்த்தோம்னாக்க, ஜலம்ன்ற சப்தத்தை பொதுப்படையா தண்ணீர்னு சொல்றது இருக்க, அது ஜலம்ன்ற சப்தத்துல சொல்லி சொல்றோம். தீர்த்தம்னு சொல்லச்சு நாம பார்த்தோம்னா அந்த பரிசுத்தமான தீர்த்தம், புண்ணிய தீர்த்தங்கள், இல்ல பெருமாள் தீர்த்தம், ஸ்ரீபாத தீர்த்தம், கங்கா தீர்த்தம், இப்படி எல்லாம் அந்த தீர்த்தத்துக்கு உண்டான புனிதத்தன்மை, அந்த ஜலத்துக்கு உண்டான புனிதத்தன்மையை முன்னிட்டு அந்த ஜலத்தையே நாம தீர்த்தம்னு சொல்லி சொல்றோம். அதுக்கு மேல ஒரு சப்தம் சொல்லி பானியம்ன்றது ஒரு சப்தம். பானியம்னா பருகு நீர், பருகக்கூடிய நீர்னு அர்த்தம். இப்ப இதுக்கு தீர்த்தா மாடலாம், தீர்த்தத்துல தீர்த்தா மாடலாம். ஜலம்ன்றது சர்வவிதமான எல்லா விஷயத்துக்கும் உபயோகப்படுத்தக்கூடியதாக இருந்திருக்கிற ஒரு ஜலம் அது. இது ஸ்நானாதிகளுக்கெல்லாம் ஏற்படுத்துறது தீர்த்தம். பானியம்னா குடிக்கிறதுக்கு மாத்திரமே ஏற்படுறது, அதாவது அந்த அளவு பரிசுத்தி. ஒவ்வொன்றுக்கும் அந்த ஒரு வித்தியாசம் இருக்கு. ஜலத்தை காட்டிலும் தீர்த்தம் விசேஷம், தீர்த்தத்தை காட்டிலும் பானியம் விசேஷம். பானியம் தே பரிணமயிதா தத்ர முக்தாஹமயத்வம். முக்தாமயத்துவம் இத்த ரெண்டா பிரிக்கலாம். அதாவது முக்தாமயத்துவம் முத்துமயமாக ஆறுதுன்னு சொல்றது. முக்த ஆமயம் அதாவது விடுபட்ட ஆமயம். ஆமயம்னாக்க ரோகம்னு அர்த்தம் அது. ஆகையால நமக்கு மூன்று விதமான ரோகங்கள் உள்ளன. தேக ரோகம், மனோரோகம், ஆத்ம ரோகம் என்று மூன்று விதமான ரோகங்கள். தேக ரோகம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ரோகம்தான். எல்லாம் ஹிருத்ரோகம் வருது, மார்வலி வருது, வயிற்றுவலி வருது, இந்த மாதிரி சரீரத்துக்கு வரக்கூடிய ஒரு ரோகம் தேக ரோகம். மனோரோகம் என்ன சொன்னா மனசுல வரக்கூடிய கிளேசம், விசாரங்கள், இது மனோரோகம். மூணாவது என்னன்னு கேட்டா ஆத்ம ரோகம். ஆத்ம ரோகம் என்னன்னா எம்பெருமானுடையதான வஸ்துவை நம்மளுடைய வஸ்துன்னு நாம நினைச்சுண்டு, நாம ஒவ்வொரு நாளும் நாம சுதந்திரன், நாம தான் பண்றோம் ஒவ்வொரு காரியத்தை எல்லாம் நினைச்சுண்டு நாம அந்த காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். இது ஆத்ம ரோகத்தினால வந்தது. ஆத்ம ரோகம் எதுனாக்க பெருமாளையும் நம்மையும் பிரிச்சு பார்க்க தெரியாமல் இருக்கிறது, அந்த விவேகம் இல்லாமல் இருப்பது. அதே மாதிரி அதாவது சுதந்திர ஆத்ம பிரமம், சரீராத்ம பிரமம், இதெல்லாம் ஆத்ம ரோகமாக கருதப்படுகின்றன. இந்த ஆத்ம ரோகத்தை போக்கடிக்கிறதுக்கு ஒரு வழி, மனோரோகத்தை வழி எடுக்கிறது. ராகத்வேஷம் தான் மனோரோகத்துக்கு காரணம். ராகத்வேஷன்றது நமக்கு அதாவது ஒரு வஸ்துவில் ஆசை வைக்கிறது, அந்த ஆசை வைக்கிற வஸ்து நமக்கு கிடைக்காத போயிடுச்சுனாக்க இதை கிடைக்க விட்டாத பண்ணினத்துக்கு காரணம் எதுவோ அந்த அவாளிடத்துல அந்த வஸ்துவினிடத்துல ஒரு துவேஷம் உண்டாருது, வெறுப்பு உண்டாருது. இதெல்லாம் தான் ராகத்வேஷம்னு சொல்றது. இந்த ராகத்வேஷம் இது மனசுக்கு ஒரு ரோகம், மனோரோகம் அது. ராகத்வேஷம் இருக்கிற வாழ் தான் மனசுல ஒரு சஞ்சலத்தோட சாந்தி இல்லாத இருப்பா, அதுல ஒரு விருப்போ வெறுப்போ இல்லாமல் நாம நடந்துட்டோம்னாக்க அந்த ஒரு நிலை கணக்கு நமக்கு வந்துடுத்துனாக்க அப்போ மனசுக்கு சாந்தி ஏற்படும். அப்பதான் மனசு ரோகம் இல்லாத இருக்கிறதா அர்த்தம் இருக்கு. கடைசியில சொல்ற சரீர ரோகம், சரீர ரோகத்துக்கு எத்தனையோ காரணங்கள் உள்ளன. நம்மளுடைய ஆகாரமும் அந்த சரீர ரோகம் வரத்துக்கு காரணமாக இருக்கிறது.
இந்த தாமிரபரணி நதியினுடைய தீர்த்தத்தை அந்த தாமிரபரணி ஜலத்தை அது பானியம் அது பருகும் நீர் அந்த தீர்த்தத்தை பருகினாக்க முக்தாமயா முக்தாமயத்துவம்ன்றது நமக்கு வந்துடும் முக்தாமயத்துவம்னா இப்படி ரோகத்திலேருந்து விடுபட்ட தன்மைன்றது நமக்கு ஏற்பட்டு போயிடும் ஹம்சத்தை பார்த்து சொல்ற அந்த தீர்த்தத்தை சட்டையனாக்க அங்க மனசு ரோகம் சரீர ரோகம் மனோரோகம் ஆத்ம ரோகம் இப்படி மூன்று விதமான ரோகங்கள்ல இருந்து விடுபட்டவர்களாக நாம ஆயிடுவோம் ஆயிடுவோம்னு சொல்லி சொல்ற இப்ப இந்த தாமிரபரணி நதியினுடைய தீர்த்தம்தான் இப்படி எல்லாரையுமே ரோகத்துல இருந்து விடுவித்து அவ எல்லாருக்கும் ஒரு நல்ல சிறப்பை ஏற்படுத்துறது ஆகையால நீ சொல்லணும்னா தாமிரபரணி பாகவதத்துல ஸ்ரீமத் பாகவதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது தாமிரபரணி நதி எத்திர என்பதாக ஆரம்பிச்சு क्वचित् क्वचिन् महाभागाः कलौ खलु भविष्यन्ति क्वचित् क्वचिन् महाभागाः द्रविडेषु च भूरिशः என்பதாக भगवत् भक्ताळः இருந்திருக்கிற மகான்கள் அங்கங்க ஒவ்வொரு பிராந்தத்துல யாரோ ஒருத்தர் ரெண்டு பேரா இருப்பாளாம் மகாராஷ்டிர தேசத்துல பாண்டுரங்கருடைய இடத்துல பக்தராக இருந்தவர் எங்கேயோ யாரோ ஒருத்தர் ரெண்டு பேர் அதே மாதிரி கிழக்கு பிராந்தத்துல பார்த்தோம்னா பூரியில பார்த்தோம்னாக்க இந்த ஜெயதேவர் மாதிரி இருக்கிறவா சில பேர்லாம் அந்த பிராந்தத்துல மகாபாகவதாளாக இருந்த இந்த மாதிரி துவாரகா கிழக்க மேற்கன்னு சொல்லி உங்க ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் ஒருத்தர் ரெண்டு பேர் இப்படி இப்படி இருந்துட்டு இருப்பா கொச்சி கொச்சின் மகாபாகாக கலவு கலவு பவிஷ்யன்னு சொல்லி சொன்னார் திரமிடேஷு பூரிஷகா அப்படின்னு திரமிட தேசத்துல நிறையவே இருப்பாளாம் இந்த மகாபாகான்னு சொல்றவா யாருன்னு வர்ணாசிரம தர்மங்களை அனுஷ்டிக்கிறவா சனாதன தர்மங்களை அனுஷ்டிக்கிறவா இவ நிறைய பேர் இருப்பான்னு சொல்லி திரமிட தேசத்துல நிறைய பேர் இருப்பான்னு சொல்லி சொல்ற இப்பதான் அந்த சனாதன தர்மத்துக்கெல்லாம் திரவிட தேசத்துக்கு தான் திரவிட தேசத்துல தான் பல சிரமங்கள்லாம் ஏற்படுகின்றன ஆனா எத்தனையோ சிரமங்களை பார்த்தது இப்ப இருக்கிறவ மாதிரி இல்லை இத்தனை மாதிரி எத்தனையோ இன்னும் இன்னும் எவ்வளவோ சிரமத்தை கொடுத்தவாடலாம் கூட இருந்துருக்கா தர்மானுஷ்டானத்துல இருந்தா அவளையெல்லாம் மீறி வந்திருக்கு அதையால தர்மம் என்னைக்குமே அழியாது அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை இப்போ தாமிரபரணி நதி எத்திர கிருத்தமாலா பயஸ்வினு அதுக்கப்புறமா தாமிரபரணி நதியை சொல்லி தாமிரபரணி நதி கரையில வைகை கரையில பாலாத்தங்கரையில காவேரி கரையில பெரிய மகான்கள்லாம் அவதரிக்க போறாருன்னு சொல்லி சொன்னார் அதுல முதல்ல எடுத்தது தாமிரபரணி நதியை சொல்ற அந்த தாமிரபரணி நதியை சொல்றதுக்கு காரணம் என்னன்னா நம்மாழ்வார் அவதரித்த ஒரு ஸ்தலம் அதுதான் விசேஷம் அந்த நம்மாழ்வார் அவதரிச்சதுனால அந்த இடத்துல ஒரு பரிசுத்தமான தீர்த்தம்ன்றது அங்க பெறுகிறது தாமிரபரணி நதியில தான் அந்த நம்மாழ்வார் அவர் என்ன பண்ண அகஸ்தியர் வந்து அந்த தமிழ் பாஷைய திருத்தி கொடுத்தேன் திருத்தி கொடுத்தேனாக்க இது கொச்சையா இருந்தது இத்த ஒரு வழிப்படுத்தி கொடுத்தேன் இதுக்கு இலக்கணங்கள்லாம் சொல்லி இப்படி இப்படிதான் இந்த பாஷை இந்த பாஷையில பிரயோகம் இப்படி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல பார்த்தோம்னாக்க வியாக்கரண சாஸ்திரம்ன்றது இதுக்காகவே ஏற்பட்டது இலக்கணங்கள்லாம் சொல்றதுக்காக எங்கேயும் பார்த்தோம்னாக்க அந்த இலக்கண விதியை மீறி பிரயோகம் பண்ணமானாக்க அது ஏற்புடையதாக கொள்ள மாட்டார்கள் மகான்கள் இங்க சம்ஸ்கிருத பாஷையில் அந்த மாதிரி தமிழ் பாஷையும் இருந்திருக்கு இருந்தாலும் கூட அதை முறைப்படுத்தி வழிப்படுத்தினவர் திருத்தி அமைத்தவர்
அகஸ்திய முனிவர் சம்ஸ்கிருத பாஷைக்கு பெருமை வேதம் அந்த பாஷையில இருக்கிறதுனால அதே மாதிரி இந்த தமிழ் பாஷைக்கு பெருமை ஆழ்வார் சீசோக்திகள் அந்த பாஷையில அமைஞ்சதுனாலதான் நம்மாழ்வார் போன்றவர்களுடைய பாசுரங்கள்னால வேதாந்தார்த்தங்களை எல்லோரும் அறியும்படியாக சமுத்திர ஜலத்தை உப்பு நீர பரிசுத்தமான நீராக ஆக்கி மேக ஜலத்தை பரிசுத்தமாக நீராக ஆக்கினது அகஸ்திய முனிவர் தான். அந்த அகஸ்திய முனிவர் அருகாமையில எழுந்திருக்கிறதுனால இந்த தாமிரபரணி நதிக்கு கிட்ட சமீபத்துல அவர் இறந்துள்ள இருக்கிறபடினாலையும் அந்த இடத்துல வரைச்சு அந்த தமிழ் பாஷைக்கு ஒரு பரிசுத்தி ஏற்பட்டது நம்மாழ்வாருடைய சீசூக்திகளால தான். தமிழ்ல கவிஞர்களாக இருக்கிறவள்லாம் கவிகள்னு ஒரு பெயர் பெற்றது எதனாலன்னா நம்மாழ்வாரை ஸ்தோத்திரம் பண்ணி தான் அவளுக்கு ஒரு பெயர் ஏற்படுறது அந்த கவிகள்னு. அப்ப செவிக்கினிய செஞ்சொற்களாக இருப்பவை ஆழ்வார் சீசூக்திகள். வேதமாகிற அந்த வேத அதாவது வேதத்தையே ஆழ்வார்கள் செவிக்கினிய செஞ்சொற்களாக அகஸ்திய பாஷையாம் தமிழ் மொழியில நமக்கு கொடுத்திருக்க. இந்த தெளிவான தாமிரபரணி நதியினுடைய தீர்த்தம் மாதிரி ஆழ்வாருடைய சீசூக்திகள் தெளிவாக இருக்கு. இந்த தெளிவான ஆழ்வார் சீசூக்திகள்லாம் நம்மாழ்வார் சீசூக்திகளுக்கு காரணம் உண்டாவதற்கு காரணமாக இருந்திருக்கிற தமிழ் பாஷை தமிழ் பாஷையினுடைய சீர்மைக்கு காரணமாக இருந்திருக்கிற அகஸ்தியர் அகஸ்தியருடைய நெருக்கத்தினால ஒரு பரிசுத்தமாக இருந்திருக்கிற தாமிரபரணி இப்படி ஒண்ணுக்கு ஒண்ணு தொடர்புடைய ஒரு நிலை இது. இப்ப இந்த தாமிரபரணி நதி என்ன பண்ணோம்னா இதுதான் இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ரோகத்தை போக்கடிச்சிடும். எத்தனையோ மூலிகைகள் சம்பந்தப்பட்டது அந்த பொதிகை மலையிலேருந்தெல்லாம் வந்ததுனால அந்த மூலிகை சம்பந்தப்பட்டிருக்கிறதுனால இந்த சரீரத்துல இருக்கக்கூடிய ரோகத்தெல்லாம் போக்கடிச்சிடும். அதுல ஒண்ணும் சந்தேகமே இல்லை. அந்த பிராந்தம் முழுக்கவே அதி ரமணீயமாக இருக்கும். பார்த்தோம்னாக்க நான் ஒரு 20-30 வருஷம் முன்ன போன சமயம் அது அங்கெல்லாம் அந்த ஆழ்வார் திருநகிரி பக்கத்துல அதுவும் ஒரு மழைக்காலத்துல புரட்டாசி ஐப்பசியில தான் போனேன் நானு. அங்க மழையெல்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போயிட்டு அந்த பிராந்தங்கள்ல திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லாம் அப்பெல்லாம் ரொம்ப செல்ல செழிப்போடு அதாவது அந்த பார்த்தமான அந்த பயிர்கள்லாம் எங்க பார்த்தாலும் கண்ணுக்கு ரமணீயமா இருந்துட்டு இருக்கும். அங்கங்க பார்த்தமான வாழைத்தோப்பு இருக்கும். அங்கெல்லாம் அங்க பார்த்த அங்கெல்லாம் தான் பார்ப்போம் நான் சில சில விஷயங்கள்ல அந்த ஒரு பிராந்தங்கள்ல இருக்கக்கூடிய பழத்துல ஒரு நோக்கம் எனக்கு. அங்க பார்த்தோம்னா இந்த செவ்வாழைப்பழம் எல்லாம் இருக்கும். அந்த இடத்துல செவ்வாழைப்பழத்துலயும் குட்டி குட்டி செவ்வாழைப்பழம் அந்த செவ்வாழைப்பழத்துல குட்டி செவ்வாழைப்பழம் ரொம்ப ருச்சியா இருந்துருக்கும். இப்பெல்லாம் புதுசா எல்லா இடத்துலயும் தான் செவ்வாழைப்பழம் பயிரிடுறா அதுவே ஒரு வாழைக்காய் சைஸ்ல இருந்துருக்கும். அதனுடைய ருச்சி பார்த்தோம்னா பரவாதான் இருந்துருக்கும். அதே மாதிரிதான் இந்த திண்டுக்கல் பிராந்தங்கள்லாம் போனோம்னா அங்கெல்லாம் மலவாழைப்பழம் ரஸ்தாளி பழம் அதெல்லாம் இருந்துருக்கும். அங்கெல்லாம் அந்த பழங்கள்ல கூட பார்த்தோம்னா தஞ்சாவூர் சைட்ல கும்பகோணம் சைட்ல வரக்கூடிய குட்டியா இருக்கிற சின்ன ரஸ்தாளி பழம் இருக்கு அதனுடைய ருச்சியே தனி. அந்த பெருசு பெருசா இருக்கக்கூடிய ருச்சி இப்படி இந்த பிராந்தங்கள்ல விளைகின்ற ஒரு பொருட்கள் அதனால தேகசுத்தி ஏற்படுறது. இதனால் பரிசுத்தமான வஸ்துக்களாக இருக்கக்கூடியனால தேகத்துல வரக்கூடிய ரோகங்கள்லாம் போயிடுறது. அது ரமணீயமா இருக்கிற இடத்தை பார்த்தாலே நமக்கு மனசுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் ஏற்படுறது. அந்த மனோரோகம்லாம் போயிடும். நான் தஞ்சாவூர்ல இருக்க சில சமயங்கள்ல இந்த ஆடி ஆவணி மாசத்துல ஸ்கூல்ல இருந்து முன்ன வந்துடுவேன் நான் 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுவேன். அப்பா 6 மணி 6:30 மணிக்கு மேலதான் அப்பா எழுதுவேன். அந்த 1:30 மணிக்கெல்லாம் எப்படி இருப்பேன் நானு அந்த சமயத்துல பார்த்தோம்னாக்க அந்த வெண்ணத்தங்கரையில அந்த காவேரி கரையில போய் அந்த பிரவாகம் போகும். அங்க போச்சு பரிசுத்தமான பிரவாகம் நல்லா இருந்துட்டு இருக்கும். ஒண்ணும் பண்ண மாட்டேன் அந்த வெறும பிரவாகத்தை பார்த்துட்டே இருப்பேன்.
அத பார்த்துட்டு இருக்கிறதே நமக்கு ஒரு மனசுக்கு ஒரு சாந்தி கொடுக்கும். இப்படிப்பட்ட மனோரோகத்தை போக்கடிக்க கூடியது ஒரு சாந்தியை கொடுக்கக்கூடியதாக அந்த தாமிரபரணி நதி ஜலம் இருக்கு. அதுக்கடுத்தது அந்த தீரத்தில் தானே நம்மாழ்வாருடைய சீசுக்தி ஏற்பட்டது. அந்த நம்மாழ்வாருடைய சீசுக்தியை பருகுவதனால ஆத்மரோகமும் போயிட போறது, பகவத் பக்தி ஏற்பட போறது, தேகாத்ம பிரமம் போயிட போறது, சரீராத்ம பிரமம் போகும், சுதந்திராத்ம பிரமம் போகும். இந்த பிரமெல்லாம் போயிடுச்சுனாக்க ஆத்மரோகமும் போயிடும். ஆகையால மூன்று விதமான ரோகங்களையும் போக்கடிக்கக்கூடியதாக இருந்திருக்கிற அந்த தாமிரபரணி நதியினுடைய தீர்த்தம் அதுதான் பானீயம். அது குடிநீராக இருக்கிறபடினால அத்தனை நீ தீர்த்தத்தை நீ சாப்பிடணும். இப்படி சாப்பிட்டேனாக்க அந்த பருகினியானாக்க முக்தாமயத்துவம் எல்லா ரோகத்திலேருந்தும் விடுபட்டு உனக்கு நல்ல க்ஷேமம் ஏற்படும். ஆகையால நீ அதை பண்ணணும்னு சொல்ற. என்ன ராமர் ஹம்சத்துக்கு சொல்றதுல வரச்சே அங்கங்க ஒரு விஷயம் சொல்ற. திருமலையில போகச்சே நீ என்ன பண்ணணும், அங்க இருக்கிற எம்பெருமானை சேவிக்கணும்னு சொன்ன. சேவிச்சது மாத்திரம் போகாது போறாது, உன்னால முடிஞ்ச கைங்கரியத்தை நீ பண்ணணும் அப்படின்னு சொல்ற. தேவப்பெருமானை சேவிக்கச்சே என்ன பண்ணணும்னாக்க, தேவப்பெருமாள் அங்க எழுந்துள்ள இருந்துருக்கு, அங்க வரச்சே பத்தி உலாத்தல் நடக்கும். அந்த பத்தி உலாத்தலும் போது நீ உன்னுடைய சிறகுனால ரெக்கையினால திருவாள வட்டம் சமர்ப்பிக்கணும். அவ ரெண்டுக்கும் ரெண்டு பேருக்கும் திவ்ய தம்பதிகளுக்குன்னு சொல்லி சொல்ற. ஸ்ரீரங்கத்துக்கு போகச்சே சேஷபீடம் பஜேசாகன்னு பிற்காலத்துல அந்த இடத்துல எங்களுடைய குலதெய்வமாக இருக்கிற ரங்கநாதரே எழுந்துள்ள போறேன், அவரை நீ நமஸ்கரிக்கணும்னு சொல்லி அந்த எழுந்துள்ள போற இடத்தை நீக்கி அதை சேவிச்சுட்டு போனோம். அந்த சந்திரபுஷ்கரணி தீரத்துல நம்ம ஒன்ன பரிசுத்தமாக்கும். ஆகையால அதை தாண்டி அந்த சேஷபீடத்தை நீ சேவிச்சுட்டு போகணும்னு சொல்ற. அங்க அதே மாதிரி பாண்டி தேசத்துக்கு வரச்சே அங்க எழுந்துள்ள இருக்கிற ரிஷபாத்ரியில இருந்து இருக்கிற எம்பெருமான் சுந்தர பாகுவ நீ சேவிக்கணும்னு சொல்ற. அதுக்கு அடுத்தது வரச்சே இந்த இடத்துல தாமிரபரணி நதி இருக்கு, அந்த நதியினுடைய தீர்த்தத்தை நீ அவசியம் பருகிட்டு தான் போகணும்னு ராமர் ஹம்சத்துக்கு சொல்ற. இப்பாறாக ஹம்சத்துக்கு அந்த பாண்டி தேசத்தினுடைய சிறப்பையும் அந்த தாமிரபரணி நதியினுடைய சிறப்பையும் சொல்றதாக இது பண்ணி சுவாமி தேசிகன் அந்த தாமிரபரணி நதியில இருந்துருக்க அந்த கரையில அவதரித்த நம்மாழ்வாருடைய அனுகிரகம் அவதரிக்க, அப்ப ராமர் காலத்துல அவர் எல்லாம் அவதரிக்கல, பாவியில அவதரிக்க போறே, அவருடைய அனுகிரகம் எல்லாருக்கும் இருக்கணும்ன்றத அந்த ஹம்சம் மூலமாக நமக்கு தெரிவிக்கிற. நமக்கும் ராமனுடைய அனுகிரகமும் ஆழ்வாருடைய அனுகிரகமும் பரிபூர்ணமாக இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். முக்தா ஜாலைர் ஜனித புலினாம் சுக்தி சந்தான முக்தை தாராபூர்ணாம் திவமிவ ததா தாமிரபர்ணிம் பஜேதாஹ பிரத்யாசத்யானேத விஷதம் பீதசிந்தோர் மகர்ஷே பானீயந்தே பரிணமயிதா தத்ர முக்தாஹ மயத்வம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.